இந்த மெடிட்டேரியன் ரீஜன் தான் இஸ் அ கண்ட்ரி கால் மால்டா. மால்டான்ற அந்த சின்ன கண்ட்ரியில ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கிறது. என்ன தெரியுங்களா, அங்க அழகழகான ஸ்ட்ரீட்ஸ், பியூட்டிஃபுல் பீப்புள் அண்ட் பியூட்டிஃபுல் சர்ச்சஸ் இருக்குது. அந்த பெரிய சபைகள்ல கிளாக் இருக்குது. பொதுவா அந்த கிளாக்ஸ் எல்லாம் வந்து ஒன்று தானே இருக்கும், ஆனால் மால்டாவில் இருக்க சர்ச்சஸ்ல ரெண்டு கிளாக் வச்சிருப்பாங்க பாருங்களேன். ஒரு கிளாக்ல கரெக்டான டைம் இருக்கும், இன்னொரு கிளாக்ல தப்பான டைம் இருக்கும். எதுக்கா? All the people who are coming to the church should come on time. கரெக்டான டைம் பார்த்து கரெக்டா வர்றதுக்கு ஒரு கரெக்டான டைம். மற்றொன்று ஏன் தப்பா வச்சிருக்காங்கன்னு சொன்னா, சாத்தா அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி அவன் சர்ச்சுக்கு வராம போகணுமா? சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்குது, எங்க அம்மா எங்க வீட்டுல இருக்கிற கிளாக் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் ஒரு 15 அரை மணி நேரம் முன்னாடி தள்ளி வைப்பாங்க. ஏன்னா அதை பார்த்து நம்ம அர்ஜென்டா கிளம்பிடுவோம் அப்படின்ற ஒரு இது. நிறைய பேர் வீட்டுல செஞ்சிருக்கீங்கல்ல, நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டைமை கரெக்டா கழிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எந்திரிக்கிறது. டைமை மாத்தி வைக்கிறதுனால பிசாசு கன்ஃபியூஸ் ஆயிடுவான்னு நினைச்சிடாதீங்க. பிசாசை கன்ஃபியூஸ் பண்ணணும்னா கடவுளை துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பிசாசை கன்ஃபியூஸ் பண்ணிடலாம். இப்படிதான் பாருங்களேன், 2 20 அதிகாரத்துல யூதா தேசத்துக்கும் யோசபாத் ராஜாவுக்கும் விரோதமாக 3 சூழ்ந்து வந்துட்டாங்க. எப்ப அழிக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பலன் இல்லைன்னு தெரியும், கடவுளை நோக்கி கூப்பிடுறாங்க. கடவுள் சொல்றாரு, முதல்ல துதிக்கிறவங்களை பாடுற கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எல்லாரும் கத்தி கவடா ஓட அங்க இருந்து பயங்கரம் முழக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி சிங்கர்ஸ் வச்சாங்க, அவங்க வந்து பாடி துதி செய்ய தொடங்கின போது அங்கே எதிரிகள் எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழுந்தாங்க. பிசாசு கன்ஃபியூஸ் ஆயிட்டான், எதிரி யாருன்னு தெரியாம சேர்ந்து வந்தவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா மாறி கதை முடிஞ்சுது. இன்னைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சத்துருக்களை நீ கன்ஃபியூஸ் பண்ணணும்னா ஒன்னு செய்யுங்க, உங்களை படைச்ச கடவுளை துதிக்க ஆரம்பிங்க. When you praise, you confuse the enemy. 2 Chronicles 20:22. When they started to praise and worship God, the enemies got confused and they slaughtered each other and they fell down. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏனென்றால் துதி எடுத்த சாத்தான் ஓடிடுவாங்க. அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். இந்த சூழ்நிலையில கடவுளுடைய பிள்ளை பயப்படாம அவரை பாடுகிறதே, அந்த பெரிய கடவுள் அவங்களுக்காக இறங்கி வருவான்னு பயந்து பிசாசு ஓடுவான். இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போறார். துதியுங்கள், பிசாசை கன்ஃபியூஸ் பண்ணுங்க, உங்கள் எதிராளிகளை கன்ஃபியூஸ் பண்ணுங்க, துதியுங்கள், ஜெயமிடுங்கள். காட் பிளஸ் யூ, ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.